63 நாயன்மார் கதைகள். நமி நந்தி அடிகள், நாயனார், புராணம். ஏம பேரூர் என்னும் சிவத்தலம் சோழர்களுக்கு சொந்தமாகிய பொன்னி நாட்டில் அமைந்துள்ளது. இந்த தலத்தில் உள்ள அந்தணர்கள் வேள்வி சாலையில் அருமையான பூஜை மேடை மீது வெண் மணலை பரப்பி இடையிடையே செந்தியை வளர்த்து வேத பாராயணம் செய்வர். இத்தகைய சீரும் சிறப்புமிக்க தலத்தில் சைவ நெறியில ஒருமைப்பட்ட அந்தனர் குலத்தில் நமி நந்தி அடிகள் நாயனார் தோன்றினார். இவர் எக்காலத்துக்கும் எம்பெருமான் திருவடிகளை இடையிறாது வணங்கி வழிபட்டு வரும் பெரும்பேறு பெற்றிருந்தார். இவ்வன்பர் தினந்தோறும் திருவாரூர் சென்று உச்சிடங்கொண்ட பெருமானை வணங்கி வழிபட்டு வந்தார். திருவாரூர் கோயிலின் திருமதிலுக்கு அருகே அறநெறி என்று ஒரு தனி கோயில் உண்டு. அங்கு எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானுக்கு அறநெறியப்பர் அப்படின் பேரு. நமி நந்தி அடிகளார் அறநெறி சந்நிதியை அடைந்து அறநெறியப்பரையும் அம்மையையும் பக்தி பெருக்கோடு வழிபட்டு வந்தார். ஒரு நாள் மாலை பொழுது அடிகளார் அறநெறியப்பரை சேவித்து கொண்டு இருந்தார். அங்கே விளக்கேற்றாமல் இருந்ததால எங்கும் இருள் படர்ந்திருந்தது. ஒரே ஒரு விளக்கு மட்டும் எண்ணெய் தீர்ந்து போகும் நிலையில சற்று மங்களா எரிந்து கொண்டு இருந்தது. ஆலயத்துக்குள் விளக்கேற்றி வைக்க எண்ணினார். தொலைவில் உள்ள தமது ஊருக்கு சென்று விளக்கேற்ற நெய்யை வாங்கி வருவதற்குள்ள பொழுது நன்றாய் இருண்டுவிடும் என்பதன் நாயனார் உணர்ந்தார். ஆலயத்தை அடுத்துள்ள ஒரு வீட்டுக்கு சென்று அவ்வீட்டில் உள்ளோரிடம் விளக்கு ஏற்றுவதற்கு கொஞ்சம் நெய் வேண்டும் அப்படின்னு பணிவன் கூட கேட்டார். அந்த நாளில் திருவாரூரில் சமணர்கள் சற்று அதிகமாக குடியேறியிருந்தாங்க. நமி நந்தி அடிகள் விளக்கு ஏற்ற நெய் கேட்ட இல்லத்தில் இருந்தவர்கள் சமணர்கள். அந்த சமணர்கள் அடியார்களை பார்த்து எள்ளி நகையாடுறாங்க. அவர்கள் அவரை பார்த்து கையில் கனலேந்தி ஆனந்த தாண்டவம் ஆடும் உங்கள் இறைவனுக்கு விளக்கு வேறு ஏற்ற வேண்டுமா? கனல் ஒளி ஒன்றே போதுமே, வேண்டுமென்றால் குளத்து நீரை கொண்டு விளக்கேறியும் அப்படின்னு எள்ளி நகையாடுறாங்க. சமணர்களோட இந்த கேலி வார்த்தைகளை கேட்டு நமி நந்தி அடிகள் நெஞ்ச முருக ஆலயத்திற்கு வந்து இறைவனிடம் பணிந்து, அறநெறியப்பரே, இந்தாயே, எம்பெருமானே, சமணர்களால் ஐயனுக்கு இழிமொழிகள் ஏற்பட்டு விட்டதே, இவற்றை இச்செவிகளில் கேட்பதற்கு அடியேன் என்னென்ன பாவம் செய்தேனோ, மாற்றி அருள மார்க்கம்தான் யாது உள்ளதோ அப்படின்னு இறைஞ்சினார். இறைவன் அருளியதை கேட்டு ஆனந்த பெருக்கோடு தேவாச்சாரிய மண்டபத்தை அடுத்து உம்ம சங்கு தீர்த்தம் என்னும் பெயருடைய திருக்குளத்தை நோக்கி ஓடுறார். நீரை மோந்து வந்தார். விளக்கில் நீரை ஊற்றி திரியை தூண்டினார். ஐயனோட அருட்கருணைய என்னதான் நம்ம சொல்றது. நீர் விட்டு எரிய விளக்கு நெய் விளக்கு ஒளியை விட பன்மடங்கு ஒளியோடு பிரகாசித்தது. ஆனந்த மேலிட அடியார் எல்லா விளக்குகளையும் இப்படியே குளத்து நீரை ஊற்றி ஏற்றினார். விளக்குகள் அனைத்தும் மங்களமாக பிரகாசித்தது. அடியார் எல்லையில்லா மகிழ்ச்சி பெருக்கோடு என்ன செய்யறதுன்னு தெரியாம பேரின்ப சுகம் பூண்டு திகைத்து நின்றார். காலப்போக்கில் சமணர்களின் அக்கிரமத்திற்கும் ஒரு முடிவு காலம் வந்தது. சமணம் அழிந்தது, சைவ நெறி தலைத்தது, திருவெண்ணீற்று பொன்னொழி ஏம பேரூரை வெள்ளியம்பலம் போல் விளங்க செய்தது. அப்பொழுது சோழ நாட்டை ஆண்டு வந்த மன்னன் அடியாரின் திருத்தொண்டினையும் பக்தியையும் கேள்விப்பட்டு கோயிலுக்கு நமி நந்தி அடிகளையே தலைவராக்குறாரு. அத்தோடு கோயில் திருப்பணி நடைபெறுவதற்காக வேண்டிய பொன்னும் பொருளும் கொடுத்து உதவினார். அடிகளார் எம்பெருமானுக்கு பெருவிழாக்கள் பல நடத்தி பெருமிதம் பூண்டார். ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவை அடிகளார் முன்னின்று மிக்க சிறப்பாக நடத்தி வந்தார். இந்த சமயத்தில் ஏம பேரூரை அடுத்துள்ள மணலி என்ற ஊரில் ஆண்டுக்கொரு முறை திருவாரூர் தியாகேச பெருமான் எழுந்தருள்வது வழக்கம். தியாகேச பெருமானுக்கு மணலியில் பெருவிழா நடைபெறும். ஒருமுறை மணலியில் நடந்த தியாகேசர் விழாவிற்கு தொண்டர்களும் அன்பர்களும் ஜாதி மத பேதமின்றி கலந்து கொண்டாங்க. நமி நந்தி அடிகளும் இவ்விழாவில் கலந்து கொண்டு பரமனோட அருளை பெற்றார். மாலையில் புற்றினங்கொண்ட பெருமான் முன்பு போல திருவாரூர் கோயிலில் எழுந்தருளினார். அடிகளார் தியாகேச பெருமானை வணங்கிவிட்டு இரவென்றும் பாராம அங்கிருந்து புறப்பட்டு ஏம பேரூரில் உள்ள தமது இல்லத்தை அடைந்தார். அந்தனர் வீட்டுக்கு போக மனமில்லாம புறத்தே படுத்துவிட்டார். அப்பொழுது உள்ளிருந்து வந்த அம்மையார் கணவன் வெளியே படுத்து உறங்குவது கண்டு திகைக்கிறாங்க. காரணத்தை கேட்கிறாங்க. அந்தனர் அம்மையாரிடம், அம்மையே, திருவிழாவுக்கு போயிருந்தேன். அங்கு ஜாதி மத பேதமின்றி எல்லோரும் கலந்திருந்தமையால தூய்மை கெட்டுவிட்டது. இந்த நிலையில
மனைக்குள் எப்படி வர முடியும், தண்ணீரை சூடாக்கி எடுத்து வா, குளித்து விட்டு பிறகு வர்றேன் அப்படின்னு விடை பகிர்ந்தார். அதனை கேட்டு அந்தன பெருமாட்டி தண்ணீர் காய வைப்பதற்காக உள்ள போறாங்க. அதற்குள் அடியார்கள் சோர்வின் காரணமா திண்ணையில சற்று கண்ணை இருந்து உறங்கிட்டார். அப்பொழுது எம்பெருமான் அவரது கனவிலே பேரொளி பொங்க எழுந்தருளினார். அந்தனரே, திருவாரூரில் பிறந்தவர்கள் அனைவருமே எனது கணங்கள்தான். அப்படி இருக்க உமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு எண்ணம் எழுந்தது? இவ்வுண்மையை நாளை திருவாரூர் வந்து காண்பீராக என்று திருவாய் மலர்ந்து அருளினார். அந்தனர் கனவு கலைந்து எழுந்தார். தம் தவறை உணர்ந்து இறைவன் கிட்ட பிழையை பொறுத்து அருளுமாறு வேண்டினார். அம்மையார் குளிப்பதற்கு வருமாறு கணவனை அழைத்தார். அடிகளார் கனவில் எம்பெருமான் குளிந்ததை சொன்னார். குளிக்காமலேயே வீட்டுக்குள்ள போய் தூங்குறார். மறுநாள் பொழுது விடியுது. அந்தனர் தூய நீராடி திருமேனியில் திருவெண்ணீர் பிரகாசிக்க திருவாரூருக்கு புறப்பட்டார். அந்நகருக்குள் நுழையும் போது நகரில் உள்ளோர் அனைவரும் சிவகண உருவத்தில் பேரொளி பிளம்பாக திருவெண்ணீர் மேனியோடு திகழும் காட்சியைக் கண்டு மட்டற்ற மகிழ்ச்சி பூண்டார். நாயனார் நிலத்தில் விழுந்து வணங்கினார். உடனே அனைவருமே சிவஸ்வரூப தோற்ற பொழிவு மாறி பழையபடியே திகழவும் கண்டார். அடிகளார் திருக்கோயில் சென்று, எம்பெருமானே, அடியேன் செய்த பெரும் பிழையை பொறுத்து அருள வேண்டும் அப்படின் வேண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அடிகளாருக்கு திருவாரூரை விட்டு செல்ல மனமே வரல. தியாகேச பெருமானின் திருவடி கமலங்களிலேயே காலத்தை கடத்த நினைச்சார். அடிகளார் மனைவியாருடன் ஏமா பேரூரை விடுத்து திருவாரூரையே தமது இருப்பிடமாக கொண்டார். தியாகேச பெருமானுக்கு திரு தொண்டுகளை செய்து கொண்டு வாழ்ந்து வரலானார். இவ்வாறு திருவாரூரிலே வாழ்ந்து வந்த நமிநந்தி அடிகளார் இறுதியில் சிவபெருமானின் திருவடி நிழலை அடைந்து பேரின்பம் பூண்டார்.